நிழலாய் நிஜமா என்னை சூழும் தேவா நினைவில் கனவில் நீவா நிழலாய் நிஜமா என்னை சூழும் தேவா நினைவில் கனவில் நீவா எழுந்து வா எழுந்து வா உறவாய் நீ மத்தேயுணச்செய்தி 17வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதமான இறை வார்த்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள். உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வயதான பாட்டி அம்மா, அவங்களால நடக்க முடியாது, தளர்ந்து போன உடல், அவர்களால் முடியாத அந்த சூழ்நிலையில் கொம்பு ஒன்றை ஊனிக்கொண்டு தட்டு தடுமாறி எப்படியாவது கோயிலில் வந்து உட்காந்துருவாங்க. பாட்டியம்மா, நீங்கள் தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களால் நடக்க முடியலையே, நீங்கள் ஏன் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, வீட்டிலே இருங்களாம்மா. ஒரு நாள் நான் சொல்லி பார்த்தேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி, கடவுள் முன்னாடி இருக்கும்போது தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு சாமி. இந்த இடம் வரும்போது தான் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கிறேன். அந்த பாட்டி அம்மா ஒரு தோய்ந்த குரலில் இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லிக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருகில் நாம் இருக்கும்போது நிச்சயமாக நமக்குள் இருக்கிற எல்லா வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கூட நமக்கு ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது. உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுவது, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் எத்தகைய மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும், எத்தகைய பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும், எத்தகைய சவால்களையும் நம்மால் துணிவோடு எதிர்த்து நிற்க முடியும். ஆம், இந்த பாட்டியம்மாவை பாருங்களேன், முடியாத ஒரு சூழ்நிலை தான், கஷ்டமான ஒரு தருணம் தான், அவங்க கோயிலுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை, நடக்க முடியாத அந்த தள்ளாத வயதில் தடியை ஊனிக்கொண்டு எப்படியாவது ஆண்டவருடைய இல்லத்துக்கு வரணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ற அவர்களுடைய ஆர்வம் அவருடைய மனதுக்கு நிம்மதியை தருகிறது, அவருடைய மனதுக்கு ஆறுதலை தருகிறது. அத்தகைய மனநிலையில் இருக்கிறவர்களாக நாமும் இருக்கணும். அந்த கடுகளவு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும், பெரிய அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தும். கடுகளவு அந்த விசுவாசம் தான் நம்முடைய குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும். அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசுவின் அருகில் நீ இருக்கிறாய் சகோதரனி, ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு சகோதரியே, உன் மனநிலை என்ன? கடுகளவு விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? உனக்குள் வருகின்ற பிரச்சனைகளை நீ எப்படி எதிர்கொள்ளுகிறாய்? உனக்குள் வருகின்ற துன்பங்களை நீ எப்படி எதிர்கொண்டிருக்கிறாய்? உனக்குள் வருகின்ற இப்படிப்பட்ட தோல்வியான தருணங்களை நீ நேர்மறையாக அணுகுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறாயா, பழகி கொண்டிருக்கிறாயா? சிந்தித்துப்பார், நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அணுகிப்பார். நம்பிக்கையினால் இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம், நம்பிக்கையினால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் துணிவோடு எதிர்கொண்டு விடலாம். ஏனென்றால் அந்த நம்பிக்கையே இந்த இறைவன் தான், அந்த நம்பிக்கையே இந்த நற்கருணை ஆண்டவர் தான், இந்த நம்பிக்கையே உயிர்த்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். எனவே சாவை வென்று உயிர்ப்பினை தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையினால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தொழில் வியாபாரம் முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ.